பங்களாதேஷில் வெறி பிடித்த மக்கள் கூட்டம், என்னடா இவ்வளோ மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்டால், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது வெறி பிடித்த மனிதர்கள் தான் அங்கே வாழ்கிறாங்களே தவிர, நம்மளை மாதிரி சாதாரண இயற்கையாக வாழணும் அப்படின்னு நல்ல மனதோடு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இல்லை. பெண்களுடைய உள்ளாடையை எடுத்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை மாணவர் சமுதாயம் நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை அவனை மதிக்கிறதுக்கு தோணுமா? அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்துக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்தவனமாக இருக்கிறது. ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துகிறோம் பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் அப்படிங்கிற அந்த நபர் தான் இப்போது புதிதாக முக்கிய பொறுப்பு பங்களாதேஷில் அவருக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னு. சிறையிலிருந்து விடுதலையான ஒரு நபருக்கும் அந்த ஏற்கனவே பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நபருக்கும் அந்த லேடிக்கும் இப்போது போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம், ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை, உங்களுக்கு நல்லா தெரியும் முஷ்பர் ரஹ்மான், அவருடைய சிலை வந்து உடைக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். மனித சமூகம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு கேவலமான ஒரு செயல், ஒரு நாடாண்ட தலைவனுடைய சிலையில் உட்காந்து ஒருத்தன் தன்னுடைய எப்படி சொல்கிறது தன்னுடைய யூரினை அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறான். இது எப்படி ஏற்றுக்கிறது? இது என்ன மாதிரியான சமூகம்? பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு சுதந்திரம்? உன்னுடைய சுதந்திரத்தை நீ எப்படி தப்பாக பயன்படுத்துகிற அப்படிங்கிறது தான் அங்கே வெளிப்பட்டுருக்கு. உன்னுடைய கண்டனத்தை நீ எப்படி பயன்படுத்துகிற, எப்படி வெளிப்படுத்துகிற அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். நீங்கள் முதல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு வந்துடும். இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னென்னா, பெண்களை மதிக்கணும், முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அதே பங்களாதேஷில் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு குடும்பம், 1971 அந்த போராடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், அதுவும் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்களுடைய தங்கையினுடைய உள்ளாடைகள்லாம் எடுத்து அப்படியே சுற்றி பறக்க விட்டுக்கிட்டு அவங்க தெரியக்கூடிய காட்சிகள்லாம், இவங்கள்லாம் மாணவர்களா? நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பக்கத்தில் பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருந்தால் கூட அவங்கள சகோதர சகோதரிகளாக இரவெல்லாம் அவங்கள பாதுகாத்த நபர்கள்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இதே இந்தியாவில் சென்னையிலேருந்து இதை நம்ம பேசும்போது நம்முடைய மனசு பதபதக்குது. ஷேக் ஹசீனா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போந்து அவங்களுடைய பொருட்களை பூரா கொள்ளையடித்தாங்க, ஓகே. அவங்களுடைய சேலையை கட்டிக்கிட்டு ஒருத்தர் வர்றாங்க, அது மட்டும் இல்லை அவங்களுடைய உள்ளாடைகளெல்லாம் எடுத்து அதை சுற்றிக்கிட்டே ஒருத்தர் வர்றாங்க, பாரு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஆரோக்கியமான சமுதாயமா? இவங்களுக்கு எதுக்குங்க இடஒதுக்கீடு? இவங்களுக்கு எதுக்குங்க ஒரு நாடு? இவங்களுக்கு எதுக்குங்க ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ட்விட்டரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் மீதான மரியாதை இன்றைக்கி சந்தி சிரிக்குது. இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த லிட்டன் தாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்து, அவர் வந்து கிரிக்கெட் வீரர், இவர் பங்களாதேஷினுடைய கிரிக்கெட் வீரர், அதை அவரோட வீடு ஃபுல்லாக வந்து லேடிஸ் வந்து இருக்காங்க, அவருடைய வீட்டை ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க, பார்லிமெண்ட்டை முழுமையாக கொளுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பார்லிமெண்ட்டு சீட்டுக்குள்ளே உட்காந்து ஒருத்தன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன மாதிரி சமூகத்தில்டா வாழ்கிற? ஒரு நாடை ஆளக்கூடிய ஒரு நாடாளுமன்றம், அதுக்குள்ளே நுழையும் போது அது ஒரு கோயில் மாதிரி இல்லையா? அது ஒரு மசூதி மாதிரி இல்லையா? அது ஒரு சர்ச்சு மாதிரி இல்லையா? அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு நாட்டினுடைய கௌரவம் இல்லையா? அந்த இடத்துல அந்த மாணவர் சமுதாயம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வன்மையாக, மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நீங்கள் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கும். நிறையா விஷயங்களை நம்ம காண்பிக்க முடியல, குறிப்பாக பெண்கள் அழக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே ரொம்ப கோரமாக இருக்குது. இந்து பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய காட்சிகள்லாம் வந்து ட்விட்டரில் வெளியாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளால் வெளியிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. நீங்களும் வந்து அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுத்து ஆல்
ஐசான பங்களாதேஷ் அப்படிங்கிற வார்த்தை, இந்துக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவாயிட்ருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வக்கர புத்தி உடையவங்க தான் இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க. நம்முடைய சகோதரர்கள் நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு, நம்மக்கிட்ட இருந்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டு போன நாடு பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போன பங்களாதேஷ், இப்படியா இருப்பாங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க நிலைமை. ஷேக் ஹசீனாவினுடைய பையன், அந்த பையன் வந்து இனிமேல் எங்கள் அம்மா வந்து பங்களாதேஷுக்கு போக மாட்டாங்க, போதும் பங்களாதேஷினுடைய சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடினதெல்லாம் போதும், வங்க மக்களுக்காக நாங்கள் போராடினதெல்லாம் போதும், இனிமேல் நாங்கள் பங்களாதேஷுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அந்த போராட்டம் நடத்துறது முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காயப்படுத்துவதற்காகத்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, இப்படி ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையாக அங்கே 9% இந்துக்கள் அங்கே இருக்காங்களே அவங்களுடைய நிலை, 4% கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய நிலை, அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாததான் என்ன? இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமாங்க, ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டாங்க, ரெண்டு பிள்ளை கிட்டத்தட்ட 5-6 பேர்களை வந்து மிதித்து வந்து ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. அவர் ஒரு இந்து அப்படின்னு முத்திரை குத்துறாங்க, ஆனால் அவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் அவனை படுக்க போட்டு ஜட்டியோடு படுத்து கிடக்கான், அவனை மிதித்து அவனை கொலை செய்கிறாங்க. அந்த காட்சிகளும் ட்விட்டரில் பார்த்தேன். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலம் ஒன்று இருக்குது, அந்த பாலத்தில் வந்து 2 பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய நபர்களுடைய அவரை ஹேக் பண்ணிட்டாங்க, அவரை வந்து தூக்களை தொங்க விட்டாங்க, தூக்களை தொங்க விட்டு அப்படியே வந்து அந்த உடல் வந்து அப்படியே ரோட்டில் கிடக்கு. இதெல்லாம் அவன் அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், ஆனால் அவனை வந்து எப்படி காயப்படுத்தி ஒருத்தனை வந்து இவ்வளோ தூரம் வந்து அவன் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருப்பது அப்படிங்கிறது, மனித சமூகத்தில் இப்படி ஒரு நிகழ்வை செய்கிறதுக்கு எப்படி தைரியம் வருது, எங்கிருந்து உங்களுக்கு என்ன கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பெயரை சொல்லி சத்தமாக கத்திக்கொண்டே அந்த வேலையை செய்யும்போது நீ யாரை கேவலப்படுத்துகிற, அந்த நபரையும் சேர்த்து கேவலப்படுத்துகிற, உன்னுடைய மதத்தையும் அசிங்கப்படுத்துகிற. அப்போ இவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மீது எப்படிங்க மரியாதை வரும்? அப்போது ஒரு தனிப்பட்ட நபர் உங்களுடைய தனி விருப்பத்தின் பேரில் நீங்கள் அதை செய்கிறீங்க, அதுவே பெரிய தவறு இந்த சமூகத்தில். ஆனால் உலகம் போற்றக்கூடிய தலைவர்களுடைய பெயரையும் அந்த இடத்துல உச்சரித்து அந்த விஷயத்தை செய்யும் போது உங்களெல்லாம் இறைவனே மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா மனுஷனை மனுஷனே மதிக்கலை அப்படின்னா நீ இறைவனுடைய பெயரெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? இதெல்லாம் தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்துக்களுக்கு எந்த அளவுக்கான கொடுமைகள் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கோ, இன்னொரு சைடில் இந்து கோயில்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக காவலர்களாக முஸ்லீம்கள் நிறையா பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள் வீடு வீடாக போய் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர், ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எங்களுடைய பெயரை உச்சரியுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. இதுவும் ஒரு பக்கம் ஆறுதலான விஷயம், பட் எவ்வளவு நல்ல உள்ளங்கள் அதை செய்ய முடியும்? 4-5 பேர் செய்வாங்க, ஆனால் 100 பேர் வந்து தாக்குதல் நடத்தும்போது அந்த 4-5 பேரால் எப்படி வந்து அந்த நபர்களை காப்பாற்ற முடியும்? அப்போது இங்கே அதிகமான நபர்கள் வந்து தீவிரமான வாதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த வியாதிகளை அகற்றுவதற்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய முடியாது. பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு, குறிப்பாக இராணுவத்திலே நிறையா நபர்களை மாற்றியிருக்காங்க. அந்த நாட்டினுடைய ஐடி மினிஸ்டரை ஏர்போர்ட்டில் வச்சு கைது செஞ்சுருக்காங்க, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சுனைத் அகமத் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு. ஸோ ஷேக் ஹசீனா அவர்களுடைய விமானம் அப்படிங்கிறது, ஹெலிகாப்டருங்கிறது இந்தியாவிலேருந்து பறந்துருச்சுங்கிறாங்க, அவர் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஹெலிகாப்டர் மட்டும் பறந்துச்சா இல்லை ஷேக் ஹசீனா இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ பேச பொருளாக மாறியிருக்கு. ஹோட்டல் ஒன்றில் பங்களாதேஷில் தீ வச்சுருக்காங்க, அதில் 24 பேர் இறந்து போயிருக்காங்க, 50 பேருக்கும் மேற்பட்டவரும் காயமடைஞ்சிருக்காங்கிற செய்தியும் மனசை வாட்டக்கூடிய ஒரு செய்தி தான். தொடர்ச்சியாக இப்படி வீடுகளை தேடி தேடி, இந்துக்களுடைய வீடுகள், அது மட்டும் இல்லை அந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய சொந்த கட்சி இருக்குது, அவங்களுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடம்லாம் பார்த்து அதெல்லாம் தீ வைத்து கொளுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் செய்கிறது யாருங்க அப்படின்னு கேட்டால், ஜமாத் இ இஸ்லாமி அப்படிங்கிற கட்சி. இவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்க பங்களாதேஷில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை இந்த பங்களாதேஷ் அரசு வந்து தடை பண்ணிடுச்சு, தேர்தலில் நீங்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால்
பங்களாதேஷில் அடிப்படைவாத கட்சி இருக்குல்ல, இப்போ வந்து அந்த கட்சி தான் இப்போ அடுத்து ஆளுமை செலுத்த போகிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்களோட டைப் பண்ணிவிட்டு, அதில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு சத்ரா சபீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த பெரிய அளவிலான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது பயங்கரவாத குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. நம்ம சொன்னது எல்லாமே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே நிகழக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முழுக்க முழுக்க வர்த்தகம் அப்படிங்கிறது பங்களாதேஷில் டவுன் ஆயிடுச்சு. இனிமே பங்களாதேஷை மீட்டெடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சுங்கிறாங்க. நம்ம இந்தியா என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, 2 வாரத்துக்கு முன்னாடியே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்துக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்கட்டாவிலிருந்து டாக்காவை நோக்கி போகக்கூடிய அந்த விமானங்களாகட்டும் பேருந்துகளாகட்டும் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கு இந்தியா. ஸோ இதை ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கதறி கண்ணீர் வடித்து வீடியோக்கள் வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அங்கே பங்களாதேஷில் எவ்வளவு இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், 19,000 இந்தியர்கள் அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், 9,000 மாணவர்கள் அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. இவங்களெல்லாம் இந்திய அரசு எப்படி மீட்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ பங்களாதேஷினுடைய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் நம்ம இந்தியா மூலியமாக ஏற்பாடு செஞ்சு ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து, அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் பார்த்துக்க போகிறாங்க. இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு தற்காப்பு ஆயுதம் தான் இந்த பங்களாதேஷ். சீனாவும் பாகிஸ்தானும் பெரிய அளவிலான தூண்டுதல்களை செஞ்சு இந்தியாவை முடக்கிறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை ரொம்ப கவனமாக இந்திய அரசு கையாண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. பங்களாதேஷிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.